18 மாச டிஎன்எஸ் அலோன்ஸ் பாக்கிய வர நவம்பர் மாதத்துக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட கணக்குல வரவு வைக்கப்படும்னு சொல்லப்படுதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு முக்கிய செய்தி வெளியா இருக்குங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாருக்கெல்லாம் 18 மாச டிஎன்எஸ் அலோன்ஸ் பாக்கி இருக்கோ அவங்களுக்கான நிலுவைத் தொகையை மொத்தமா கொடுக்க ஆலோசனை நடந்து வருதுங்க. தேசிய கவுன்சிலின் செயலாளர் அதாவது பணியாளர் தரப்பு சிவகோபால் மிஸ்ரா, கேபினெட் செயலாளர் மற்றும் தேசிய கவுன்சிலின் தலைவருக்கு 18/2022 அன்னைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்துல எம்ப்ளாயிஸோட டிஎன்எஸ் அலோன்ஸ் நிலுவைத் தொகை பத்தி ஆலோசிக்கப்பட்டு வரதா சொல்லப்படுதுங்க. மேலும் அந்த கடிதத்துல 18 மாச டிஎன்எஸ் அலோன்ஸ் நிலுவைத் தொகை பத்தி தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. தேசிய கவுன்சில் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் நிலுவைத் தொகை பத்தி விவாதிப்பாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 18 மாச நிலுவைத் தொகையை வழங்குறத பத்தி விவாதிச்சு பணம் செலுத்தலாம் எனவும், கொரோனா நெருக்கடி காரணமா ஓய்வூதியம் சம்பளம் தற்காலிகமா நிறுத்தப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் இயல்பு நிலை ஏற்படும் போது ஊழியர்களுக்கு பணம் வழங்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த விவகாரம் நவம்பர் மாதத்துல அமைச்சரவை செயலாளருடன் விவாதிக்கப்படும் எனவும், அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ஊழியர்கள் தங்களது நிலுவையில இருக்க டிஎன்எஸ் அலோன்ஸ் நிலுவைத் தொகையை பெறலாம்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இப்போ இதை பத்தி கவர்மெண்ட் தரப்புல தகவல் எதுவும் தெரிவிக்கப்படலைங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்க தரவுகளின்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட 11% டிஎன்எஸ் அலோன்ஸ் நிலுவைத் தொகை மூலமா அரசாங்கம் 40,000 கோடியை மிச்சப்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க.